கோயம்புத்தூர் ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை வழங்கும் ஆசீர்வாதமான நேரம். ஆதி அப்போஸ்தல திருச்சபையின் போதகர் பாஸ்டர் டி சீமான் ராஜன் அவர்கள் தேவ செய்தி அளிக்கியுள்ளார். நாம் பார்ப்போமா? எரேமியா 33:3 வசனத்தை வாசிக்கலாம். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன். என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுதும் நான் உனக்கு உத்தரவு கொடுத்து, நீ அறியாததும் உனக்கு எட்டாததுமான பெரிய காரியங்களை உனக்கு செய்வேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். அல்லேலூயா. யார் என்னென்ன தேவைகள் மத்தியில் இருக்கீங்க, என்னென்ன குழப்பத்தின் மத்தியில் இருக்கீங்க, என்னென்ன பிரச்சனையின் மத்தியில் இருக்கீங்க, என்னென்ன போராட்டத்தின் மத்தியில் இருக்கீங்க, எந்த எதிர்பார்ப்புல இருக்கீங்க என்று சொல்லி கர்த்தருக்கு தெரியும். அல்லேலூயா. அண்ணன் சொல்றாரு, என்ன நோக்கி கூப்பிடு, என்னை நோக்கி கூப்பிடு, அப்பொழுது நான் உனக்கு உத்தரவு அள்ளி உனக்கு அறியாதது எட்டாததுமான பெரிய காரியத்தை செய்வேன் என்று ஆண்டவர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. உனக்கு அறியாததும் உங்க மைண்டுக்கு வராததும் எட்டாததுமான, அவங்க சிந்திக்காத அளவுக்கு இருக்கிற, உங்க நீங்க எட்டி பார்த்தாலும் போகாத இடத்துக்கு இருக்கிற அந்த மாதிரி காரியங்கள் எல்லாம் உங்களுக்கு பெரிய காரியங்களை உனக்கு அறிவிப்பேன் என்று ஆண்டவர் சொல்கிறார். எப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், எந்த காரியம் நம்ம உங்களுடைய பிரச்சனைகள்ல பாடுகள்ல எந்த காரியத்துக்காக நீங்க எப்படி ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், எரேமியா 29:12. அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்ப பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். உங்கள் முழு இதயத்தோடும் என்னை தேடுகிறீர்கள், ஆனால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். அல்லேலூயா. நம்ம எப்படி ஆண்டவர்கிட்ட சேரணுமா, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவீர்கள். உங்க என்ன தேவை, என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், என்ன எதிர்பார்ப்பு, எந்த நன்மைகள், எந்த ஆசீர்வாதங்கள், எந்த கலக்கம், எந்த வேதனை உங்க இருதயத்துல இருக்கிறதோ அதுக்கு நீங்க என்ன செய்யணுமா, அப்பொழுது நீங்கள் கூடி வந்து என்னை தொழுது கொண்டு என்னை நோக்கி விண்ணப்பம் பண்ணுங்கள். அல்லேலூயா. விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன். நீங்க தேவைய, உங்களுடைய பிரச்சனைய, உங்களுடைய போராட்டங்களை, உங்களுடைய பலவீனங்களை, உங்களுடைய காரியங்களை நீங்க ஆண்டவருடைய சமூகத்துல கூடி வந்துட்டீங்க. இப்ப ஆண்டவர் சொன்னாரு, என்ன நோக்கி நீ விண்ணப்பம் பண்ணுவீர்கள் என்று சொன்னார். அல்லேலூயா. என்ன நோக்கி நீங்க விண்ணப்பம் பண்ணுவீர்கள், நான் உங்களுக்கு செவி கொடுப்பேன் என்று ஆண்டவர் சொல்றார். எந்த உங்களுடைய கலக்கம், வேதனைகள், தேவைகள், பிரச்சனைகள், போராட்டங்கள், எதிர்பார்ப்புகள், நன்மைகள் எதுவா இருந்தாலும் இப்ப நீங்க ஆண்டவர்கிட்ட, ஆண்டவரை நோக்கி நீங்க விண்ணப்பம் பண்ணுவீர்கள் என்று சொன்னால் கர்த்தர் உங்களுக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. உங்கள் முழு இருதயத்தோடும் என்னை தேடினீர்களானால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நம்மளுடைய இருதயத்தை ஆண்டவர் எப்படி தேடணும் என்று சொன்னாரா, முழு இருதயம். இது எங்கிட்டும் திசை திருப்பாம, எங்கிட்டு இந்த இருதயம் அங்கலடிக்காம, எங்கிட்டு இந்த இருதயம் போகாம, முழு இருதயமும் முழு சிந்தனையோடு நம்ம ஆண்டவரை தேடினோம் என்று சொன்னால், அவர் உங்கள் முழு இருதயத்தோடு என்னை தேடினீர்கள் என்று சொன்னால் என்னை தேடுகையில் கண்டுபிடிப்பீர்கள். நான் உங்க பக்கத்துலதான் இருப்பேன் அப்படிங்கிறத ஆண்டவர் வெளிப்படுத்துவார். அப்ப நீங்க ஆண்டவரை கண்டுபிடிச்சிட்டீங்க அப்படின்னு சொன்னா உங்களுடைய பிரச்சனைய பாடுகளுக்குள்ள வழிகளை முடிஞ்சிடும். அல்லேலூயா. ஏன்னா நம்ம எல்லாம் ஜெயிக்க பிறந்தவங்க. சொல்லுங்க, நான் ஜெயிக்க பிறந்தவன். சொல்லுங்களேன், நான் ஜெயிக்க பிறந்தவன். அல்லேலூயா. சொல்லுங்க, நான் ஜெயிக்க பிறந்தவன். பிசாசை ஜெயிக்க பிறந்தவன். அல்லேலூயா. மரணத்தை ஜெயிக்க பிறந்தவன். வியாதியை ஜெயிக்க பிறந்தவன். தருத்திரத்தை ஜெயிக்க பிறந்தவன். ஏழ்மையை ஜெயிக்க பிறந்தவன். அல்லேலூயா. நம்ம ஜெயிக்கிறது கூட்டங்க. அல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் இயேசு ஜெயித்தார். சிலுவையில எல்லாவற்றையும் மறித்து இயேசு நமக்கு ஜெயத்தை கொடுத்தார். அல்லேலூயா. அதான் நம்ம ஜெயிக்கிற கூட்டங்க. அதான் நம்மளோட விண்ணப்பத்தை ஆண்டவர்கிட்ட செலுத்தும் பொழுது, முழு இருதயத்தோடு தேவனை தேடும் பொழுது அவர் நமக்கு கண்டுபிடிப்போம். அவர் நம்ம விண்ணப்பத்தை கேட்டு நமக்கு செவி கொடுப்பார். அல்லேலூயா. அல்லேலூயா. சங்கீதம் 91:15 இப்படியா சொல்கிறது, அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். அல்லேலூயா. அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள செய்து ஆபத்தில் நான் உங்களுக்கு ஆபத்து சூழ்கிற நேரத்துல கர்த்தர் உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து கனப்படுத்துவார். அல்லேலூயா. கர்த்தர் உங்களை அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்றார். கர்த்தர் உங்களை கனப்படுத்துவார். ஆபத்தான சூழ்நிலை, போராட்டமான சூழ்நிலை, வியாதியான சூழ்நிலை,
எந்த மத்தியில நீங்க தேவையான சூழ்நிலை, கட்டணங்கிற சூழ்நிலை, எந்த சூழ்நிலைகள் இருந்தாலும் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்க்கும் பொழுது அவர் நம்மளோடு இருந்து நம்மளை அந்த இடத்துல இருந்து தப்பு வைத்து நம்மளை கனப்படுத்துகிற தேவன், நம்ம குடும்பத்தை உயர்த்தி வைக்கிற தேவன், ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட தேவனை நம்ம ஆராய்ந்து கொண்டே இருக்கிறோம். ஹல்லேலூயா, அப்படிப்பட்ட தேவன் நம்மளோடு இருக்கிறார். நம்ம ஜெயிக்க பிறந்தவங்க எல்லாம் சொல்லுங்க, நான் ஜெயிக்க பிறந்தவன். ஹல்லேலூயா, நான் துதிக்க பிறந்தவன், ஜெயிக்க பிறந்தவன், சாத்தானும் விதிக்க பிறந்தவன். அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான், நான் அவனுக்கு மறுத்தர வரல செய்வேன், ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன் என்று சொல்றான். நீங்க அப்ப தோக்குற கூட்டம் அல்ல, ஜெயிக்கிற கூட்டம், சாத்தானை ஜெயிக்கிற கூட்டம். ஹல்லேலூயா, வியாதியை ஜெயிக்கிற கூட்டம், வேதனைகளை மாற்றுகிற கூட்டம், மரணத்தை மறித்து மூன்றாவது உயிரோடு இருந்த இயேசுவின் பிள்ளைகள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உங்களுக்கு முன்னாடி நின்று எதிர்த்து நிற்க ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. ஏன் என்று சொன்னால் அவருடைய வார்த்தை சொல்லுகிறது, உனக்கு முன்னாடி உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற எந்த ஆயுதமா இருந்தாலும் அது வாய்க்காமலே போகும் என்று சொல்லியிருக்கிறார். அப்படி இருக்கும் பொழுது உங்களுக்கு முன்னாடி வந்து எது நின்னாலும் பலிக்காது. அப்ப நீங்க பலிக்காது என்று சொன்னா நீங்க யாருடைய கூட்டமா இருக்கீங்க? ஜெயிக்கிற கூட்டமா இருக்கீங்க. ஜெயிக்கிறவங்க எல்லாம் யாரு? இயேசப்பாவுடைய பிள்ளைகள். அப்ப நீங்க இயேசப்பாவுடைய பிள்ளைகள் என்று சொன்னா நீங்க ஜெயிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். தோற்கிறது உங்க வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, ஜெயமாதா இருக்கணும். ஏன்னா அவர் சிலுவையில மறித்த உடனே எல்லா அதிகாரங்களையும் வல்லமைகளையும் தேவன் நமக்கு கொடுத்துட்டாரு. அப்ப அந்த அதிகார வல்லமைகள் நம்ம இடத்துல இருக்கும் பொழுது நாம் ஜெயிக்கிற கூட்டங்க. ஹல்லேலூயா, ஜெயிக்கிற கூட்டங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆனா நம்ம மனசுக்குள்ள அந்த ஒரு நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், இந்த பிரச்சனையில நம்ம எப்படி ஜெயிக்க முடியும், இந்த போராட்டம் இப்படி வருது, இதுல இருந்து எப்படி நம்ம மீற முடியும் கூட யோசிக்க முடியும். ஆனா நீங்க ஆண்டவரை நம்பும் பொழுது, உங்களுடைய ஆபத்து சூழ்ந்திருக்கும் பொழுது, நீங்க கர்த்தரிடத்தில் கேட்கும் பொழுது, அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது, அவர் உங்களோடு இருந்து உங்களை தப்புவித்து உங்களை கனப்படுத்துவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சங்கீதம் 50:15 இப்படியா சொல்கிறது, ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஒரு ஆபத்து, ஒரு தேவைகள், ஒரு எதிர்பார்ப்புகள், ஒரு நன்மைகள் உங்களுக்கு வர வேண்டியது இருக்கு, ஒரு காரியம் உங்க குடும்பத்துல நடக்க வேண்டியது இருக்கு, உங்க பிசினஸ்ல சில காடைகள் வர வேண்டியது இருக்கு, சில ஆசீர்வாதங்கள் வர வேண்டியது இருக்கு, உங்க குடும்பத்துக்கு தேவையான நன்மைகள் எல்லாம் வர வேண்டியது இருக்கு என்று சொன்னா, உங்களுக்கு ஒரு ஆபத்து சூழ்ந்திருக்கு, கடன் பிரச்சனை சூழ்ந்திருக்கு, வியாதி உங்க சரீரத்துல வாட்டி கொண்டு இருக்கிறது, இல்ல போராட்டம் சூழ்ந்து கொண்டிருக்கு, சத்துருக்களுடைய தொல்லை அதிகமா இருக்கு என்று சொன்னா, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஹல்லேலூயா. ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் உங்க பக்கத்துல இறங்கி வருவார், அந்த பிரச்சனையை அவர் மாத்துவாரு, உங்களை நீ மகிமைப்படுத்துவாரு, நீங்க கர்த்தரை மகிமைப்படுத்துவீங்க. ஹல்லேலூயா. சங்கீதம் 18:6 வாசிக்கலாம், எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு என் தேவனை நோக்கி நான் அபயமிட்டேன், தமது ஆலயத்தில் இருந்து என் சத்தத்தை கேட்டார், என் கூப்பிடுதல் அவர் சன்னதியில் போய் அவர் செவிகளில் ஏறிற்று. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எனக்கு உண்டான நெருக்கத்திலே கர்த்தரை நோக்கி நான் அபயமிட்டேன். ஆண்டவர்களை நம்ம எப்படி கேட்கணுமா, நமக்கு என்ன தேவை, என்ன பிரச்சனை, ஆராதிக்கும் பொழுது நல்லா உங்களை அபிஷேகத்துல நீங்க நிரம்புறீங்க, அபிஷேகத்துல உங்களை நடத்தும் பொழுது உங்களுடைய தேவைகள் அந்த கடைசி பகுதியில ஆராதனையில கடைசி நேரத்துல சர்வீஸ்ல கடைசி நேரத்துல எல்லாம் உங்களை அபிஷேகத்துல நிரம்பும் பொழுது நீங்க ஆலயத்துல இருக்கிறீங்க, ஆலயத்துல இருந்து ஆண்டவரை முழு இருதயத்தோடு ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு நீங்க அபயமிடணும். அந்த ஆராதிக்கும் பொழுதே அந்த கண் முன்னாடி வைத்து நீங்க அபயமிடணும். உங்க தேவையை கண்முன்னாடி வைத்து நீங்க அபயமிடணும். அபயமிடணும் என்று சொன்னால் கூப்பிடணும், சத்தமிடணும். தேவனிடத்துக்கு நீங்கள் அபயமிடும் பொழுது அவர் இறங்குவார். ஹல்லேலூயா, அவர் இறங்குவார், உங்களுக்குள்ள இறங்குவார். நீங்கள் அபயமிடும் பொழுது தேவனுடைய அந்த பரிசுத்த கரங்கள் மேல இறங்கும். ஹல்லேலூயா. அப்ப நீங்க என்ன செய்யணும், அபயமிடணும், தேவனை நோக்கி விண்ணப்பத்தை செலுத்தணும். ஆண்டவரே இந்த பிரச்சனைன்னு சொல்லி கண்ணு முன்னாடி வச்சு ஆண்டவர் நோக்கி அபயமிடணும். ஹல்லேலூயா. அபயம் விடும்போதுதான் கர்த்தர் வந்து அதை கேட்கிறார், ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிட்டு நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவார். ஹல்லேலூயா. அவர் ஆண்டவரை நோக்கி கூப்பிட்டு சத்தமா கூப்பிடும் பொழுது அவர் இறங்காத தேவனே அல்ல. ஹல்லேலூயா. நம்மளை முதலாவது நம்ம அதை தாழ்த்தி அவருடைய சமூகத்துல தாழ்த்தி அதுக்கப்புறமாக நம்ம அமைய விட்டோம் என்றால் அவர் உடனே இறங்குற தேவன்.
அவர் உடனே அந்த காரியத்துக்கு பதில் தருகிற தேவன், உடனே அந்த காரியத்துல அற்புதம் செய்கிற தேவன். அவர் அட்லீஸ்ட் அவர் முழுசா செய்யாட்டினாலும் ஒரு காரியத்தையாவது அது எப்படி அந்த பிரச்சனையை எப்படி தப்பிக்கிறதுங்கிற ஒரு வழியாக உங்களுக்கு வந்து சொல்லுவாரு. அவரை நோக்கி நம்ம அபயமிடும் பொழுது, அவரை நோக்கி நம்ம கூப்பிடும் பொழுது, அவரை நோக்கி நம்ம பார்க்கும் பொழுது, முழு இருதயத்தோடு தேவனை தேடும் பொழுது அவர் காரியத்தை செய்வார். அல்லேலூயா. அப்போ நம்ம தாழ்ந்தும் பொழுது பாத்தீங்கன்னா அந்த ஒரு அழகா கிரியை செய்கிறவா இருக்கிறார். நம்மளுடைய இருதயத்துல இருக்கிற அவரை முழு இருதயத்தோடு கூப்பிட முடியாத படிக்கு இருதயத்துல ஏதாவது காரியங்கள், ஏதாவது ஆசைகள், ஏதாவது இச்சைகள், ஏதாவது காரியத்தை உள்ள நம்ம இருதயத்துல வைத்திருந்தோம் என்று சொன்னால் அதை எடுத்து போட்டுட்டு ஆண்டவரே இந்த காரியத்தை வேண்டாம்னு தூக்கி போட்டுவிட்டு முழு இருதயத்தோடு தேவனை தேடும் பொழுது அல்லேலூயா. அதுக்காக நீங்க பயப்படுற காரியம் எதுவா இருந்தாலும் சரி, எதுவா இருந்தாலும் சரி, ஆண்டவர் வந்து அதான் எந்த காரியமா இருந்தாலும் சரி அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றில் ஆனா முழு இருதயத்தோடு தேடும் பொழுது கர்த்தர் வெளிப்படுகிறவரா இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, ஏசாவுக்கு பயந்து ஓடி போனதான் யாக்கோபு. ஆனா ஓடி போய் இப்ப 20 வருஷம் மாமனார் வீட்டுல இருந்துட்டு இப்ப 2 பருவங்களோடு திரும்பி வரும்பொழுது ஏசா உன்னை கொல்றதுக்கு வாரான், ஆ பட்டைகளோடு வாரா என்று சொன்ன உடனே இவன் யாக்கோபு வந்து பாருங்க பயந்து நடுங்கி நம்மளுடைய ஜனங்களை அழிந்து போக கூடாது என்று சொல்லி 2 பரிவாரங்களை 2 பிரிச்சு ஒன்னு அழிஞ்சாலும் ஒன்று பாதுகாக்கப்படும் என்று ஞானமா செயல்பட்டு ஆண்டவருடைய பாதத்துல போய் இறுக்க பிடிச்சாலுதான் ராமுழுவதாலுதான் ஆண்டவரை போக விடல, என்னை ஆசீர்வதித்தாலே அவன் நான் விட மாட்டேன் என்று சொல்லி அவன் விட்டாமடியா முடித்தான். கடைசியா தீர்ப்பு எப்படி வந்துச்சு? அவனுடைய கண்களில யாக்கோபுக்கு கிருபை கிடைச்சது. அல்லேலூயா. அதுக்கு முன்பாக இவன் அந்த அங்கலாவுக்கு பயந்து போய் என்ன சொல்றான், வெகுமதிகளை அனுப்புகிறான், வெகுமதிகளை அனுப்பி அவன் கண்ணு வந்து தயவு கிடைக்கட்டும் என்று சொல்லி அவனுக்கு ஆடு மாடுகளை அவங்க கூட இருக்கிற காய் புரட்சிகள் எல்லாம் அவங்க எல்லாம் கூட கூட அனுப்பிக்கிட்டு இருக்காங்க. ஏசா கேட்கிறாரு, யாருக்கு என் ஆண்டவனாகிய ஏசாவுக்கு என்று சொல்லும் போது அவன் மனசு இறங்குது. ஃபர்ஸ்ட் அவன் வந்து வெகுமதிகளை அனுப்பி விடுறான், அதுக்கப்புறம் ஆண்டவனுடைய பாதத்துல கட்டி பிடிச்சுக்கிட்டு அவன் விடாம தேவனை பிடிச்சுக்கிட்டான். அல்லேலூயா. ஆனா முடிவுல என்னாச்சு? அவன் தப்பித்தான். அவனுடைய 2 பரிவாரங்களும் தப்பித்தது. அவன் அதுக்கப்புறமாக எவ்வளவு ஒரு ஜனமாக கூட்டமாக யாக்கோபு பெருகினான். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப நம்ம ஆபத்து நமக்கு வரும்பொழுது, ஆபத்து நேரம் நமக்கு வரும்பொழுது, பிரச்சனைகள் வரும்பொழுது, தேவை வரும்பொழுது, வியாதி நம்ம சரத்துல நெருங்கும் பொழுது, பிசாசினுடைய ஆதிக்கங்கள், சத்ருவனுடைய போராட்டங்கள் நம்ம வாழ்க்கையில சூழும் பொழுது நம்ம கர்த்தரை நோக்கி விடாமடியா பிடித்துக் கொள்ளும் பொழுது அவர் அழகாய் விடுவிக்கிற தேவன். அல்லேலூயா. அவர் ஃபர்ஸ்ட் பாருங்க, உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. என் பேர் யாக்கோபு அப்படிங்கிறான். அல்லேலூயா. உண்மையை சொல்றானா அப்படின்னு தான் முதல் பாக்குறாரு. அப்போ வந்து நம்ம உண்மையுள்ள முழு இருதயம், அப்ப மனசுல இருக்கிற தேவையில்லாதெல்லாம் எடுத்து போட்டுட்டு முழு இருதயத்தோட ஆண்டவர்கிட்ட தேடும் பொழுது நீ இனிமே இஸ்ரவேலா இருப்பாய். அல்லேலூயா. நீ இனிமே ஆசீர்வதிக்கப்பட்ட கூட்டம், நீ இனிமே ஆசீர்வாதமாயிருக்கிற குடும்பம், நீ இனிமே ஆசீர்வாதமான வாழ்க்கை என்று சொல்லி ஆண்டவர் ஆசீர்வதிக்க ஆரம்பித்து சொல்லுவார். அல்லேலூயா. அப்ப அந்த அளவுக்கு நீங்க என்ன எப்படி தேடணுமா? முழு இருதயத்தோடு தேடணும். அல்லேலூயா. முழு இருதயத்தோடு, இருதயத்துல பாதி வச்சுக்கிட்டு தேடப்படாது. நீங்க ஒரு உங்க வீட்டுக்குள்ள நீங்க கதை படைச்சு ஜெபிக்கிறீங்க அப்படின்னு சொன்னா வீட்டுல மனைவிட்ட சொல்லிட்டு வந்துட்டோம், பிள்ளைகிட்ட சொல்லிட்டு சொல்லாம வந்துட்டோம், தண்ணி வந்துட்டு கேஸ் வேற எழுந்துட்டு அப்படின்னா அந்த அந்த அங்கலாம் கூட போகப்படாது. உங்க இருதயத்தை முழுசா ஆண்டவர்கிட்ட போய் கொண்டு ஆண்டவர்கிட்ட நீங்க கேட்கும் பொழுது ஆண்டவர் இறங்குவார். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் இறங்குகிற தேவன், அவர் மனதுருகிற தேவன், நம்மளை ஆசீர்வதிக்கிற தேவன், நமக்கு உதவி செய்கிற தேவன், ஒத்தாசையை அனுப்புகிற கர்த்தர். அல்லேலூயா. அவருடைய பிள்ளைகள் நமக்கு எதிரையுமே நம்ம ஜெயிக்க பிறந்தவங்களா. அல்லேலூயா. நம்ம ஜெயித்துட்டு ஜெயிச்சுட்டே போற கூட்டங்கள் தான். அல்லேலூயா. ஏன்னா எல்லா தோல்விகளையும், எல்லா சாபங்களையும், எல்லா பாவங்களையும், எல்லா வியாதிகளையும் சிலுவையில அரைந்துவிட்டு ஜெயத்தை நமக்கு கொடுத்து விட்டார். அல்லேலூயா, அல்லேலூயா. ஜெய கொடுக்கிற தேவன். அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் ஜெய கொடுக்கிற தேவனா இருக்கிறபடினாலே அவரை நாம் துதிப்போம். அல்லேலூயா. சோதரிக்கலாம். அல்லேலூயா. சில நன்மைகள், சில காரியங்கள் நம்ம குடும்பத்துல வரும்பொழுது நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடுவோம். ஆண்டவர் நமக்கு செவி கொடுத்து அதுல இருந்து நம்மளை விடுதலை பண்ணுகிறார். அதுல இருந்து நம்மளை பிரச்சனையில இருந்து போராட்டத்துல நம்மளை விடுவித்து நம்மளை ஆசீர்வதிக்கிற உயர்த்துறார். சில மனிதர்களை பிசாசு பயன்படுத்தி அதன் மூலியமாக உங்களுக்கு போராட்டம் வருது, பிரச்சனை வருதுன்னா நீங்க அந்த இடத்துல மறைக்கிறதுக்குள்ள வழியை பார்க்கணும். நீங்க அந்த இடத்துல ஒளிஞ்சு போறதுக்குள்ள வழியை பார்க்கணும். பாருங்க, தாவீது வாசிக்கலாம். 1 சாமுவேல் 21:10 வாசிக்கலாமே. பாருங்க, தாவீது நல்ல ஒரு 1000 பேர், சவுல் கொண்டது 1000, தாவீது கொண்டது 10,000 என்ற ஆடி பாடின அப்படியாப்பட்ட அரசனை பாருங்க. இப்ப அவன் எப்படி மறைஞ்சு போறான்னு பாருங்க, வாசிக்கலாம். ஊழியக்காரர் தேசத்தின் ராஜாவாகிய தாவீது இவன் அல்லவோ கொன்றது
இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்திருக்கும் என்று நாங்கள் கர்த்தருக்குள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய எங்கள் முகவரி: ஆதி அப்போஸ்தலர் திருச்சபை, நம்பர் 40-1, சக்தி நகர், சின்னவேடம்பட்டி கணபதி, கோயம்புத்தூர் 641-006. தமிழர் தொலைக்காட்சியில் திங்கட்கிழமை தோறும் காலை 7:30 முதல் 7:45 வரை மற்றும் வியாழக்கிழமை தோறும் மாலை 7:00 முதல் 7:15 வரை.